வணக்கம் அனைவருக்கும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள் வாசிப்பது அலையாத்தி செந்தில் தேதி ஆகஸ்ட் இரண்டு தமிழகத்திற்கான இன்றைய வானிலை அறிக்கை இன்று முதல் ஆகஸ்ட் எட்டு வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று ஓய்ந்திருக்கும் இன்று தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு இல்லை கடலை ஒற்றிய ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இந்த இடைவெளியை பயன்படுத்தி இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களில் சம்பா நேரடி நெல் விதைப்புக்கு திட்டமிட்டுள்ள டெல்டா விவசாயிகள் உழுவும் பணிகளையும் மயிலாடுதுறை உள்ளிட்ட வட டெல்டா விவசாயிகள் அறுவடை பணிகளையும் துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே விதைத்து தற்போது வளர்ந்துள்ள குறுவை விவசாயிகள் இக்காலகட்டத்தில் தங்கள் பயிருக்கான பூச்சிக்கட்டுப்பாடு பணிகள் மற்றும் உரம் வைக்க விரும்புபவர்கள் வைக்கலாம் டெல்டா மற்றும் வட மாவட்ட விவசாயிகளே மீண்டும் பரவலான வெப்பச்சலன மழை வரும் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தொடங்க இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் வேளாண்மை பணிகளை இன்றே துரிதப்படுத்துங்கள் தமிழகத்தில் எங்கு மழை பெய்யும் என்பதை காணலாம் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறுவதால் இன்று முதல் ஆகஸ்ட் எட்டு வரை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தில் சாரல் அல்லது மிதமான மழை பெய்யும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான கோவை நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சாரல் மழை முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம் தேவாலா சின்னக்கல்லாறு கேட்டி அவளஞ்சி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பதிவாகும் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி நெல்லை மேற்கு மாவட்டங்களிலும் ஒரு சில நாட்கள் சாரல் மிதமான மழை பெய்யும் மேற்கூறிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த ஏழு நாட்களுக்கு வான மேகமூட்டத்துடனும் இதமான சூழலும் குளிர்ந்த காற்றும் வீசும் நன்றி